Good morning, student. அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் 12th அக்கௌண்டன்சி கணக்கு பதிவு பாடத்தில் நான்காவது பாடமாக நம்ம வந்து கூட்டாண்மை நிறுவனம் நற்பெயர் கணக்குகள் பார்த்தோம் இல்லையா, ஐந்து கணக்குகள் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஆறாவது கணக்கு, சரியா? அதில் வந்து சராசரி லாபம், உயர் லாபம், சாதாரண லாபம் இதெல்லாம் நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா கூட்டு சராசரி லாப முறை அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு சராசரி லாப முறைகள், இந்த கூட்டு சராசரியில் பார்த்தீங்கன்னா நிறைகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆண்டுகள் கொடுத்துருவாங்க, 2000 பாருங்கள், 2015, 16, 17, 18 கொடுத்துருவாங்க, லாபமும் கொடுத்துருவாங்க, நான்கு ஆண்டுகளுக்கு லாபம் கொடுத்துருவாங்க. இப்போ நிறைகள் அப்படின்போது முதல் ஆண்டுக்கு 1, ரெண்டாவது ஆண்டுக்கு 2, மூன்றாம் ஆண்டுக்கு 3, நான்காம் ஆண்டுக்கு 4 அப்படின்னு நிறைகள் கொடுத்துருவாங்க. அப்போது இந்த நிறைகள் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆண்டினுடைய லாபத்தை நிறைகளோடு என்ன பண்ணணும், ஒப்பிட்டு மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். பெருக்கிய அதனுடைய கூட்டு லாபம் முறையை நம்ம போடணும், போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டோட்டல் போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம முறையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா கூட்டு சராசரி லாபம் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாபம் 2015 பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது முதல்ல போட்டுங்க. 2015 10,000, 2016 12,000, 2016 பார்த்தீங்கன்னா 2017 வந்து 16,000, 2018 18,000. இப்போ முதல்ல இதை கூட்டிங்க, ஃபஸ்ட்டு இதை கூட்டிங்க. இதை கூட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கூட்டி கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், நிறைகள் போட்டுங்க. நிறைகள் 1, 2, 3, 4 அப்படின்னு நிறைகளை போட்டுங்க. நிறைகளை போட்டு இந்த லாபத்தொகையும் நிறைகளையும் பெருக்கணும். இப்போ பாருங்கள், கூட்டு லாபம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆ கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஆ. இந்த நிறைகள்ன்றது ஆ இல்லையா? அப்போது இந்த ஆவையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, பெருக்கிறாங்க. அப்போ லாபத்தின் நிறைகளையும் பெருக்கி போட்டுடுறாங்க பாருங்கள். 10,000 × 1 பெருக்கினா எவ்வளோ, 10,000 வரும், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12,000 இருக்குது, 12,000 × 2 பெருக்கினா எவ்வளோ வரும், 24,000 வரும். இந்த 24,000 நீங்கள் போட்டுங்க, சரியா? அடுத்தது 16,000, 16,000 பதினஞ்சுனாச்சு 48,000 இல்லையா, அப்போ 48,000 போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 × 4 பேருக்கு எவ்வளோ வரும் பாருங்கள், 4 × 32 = 3, 4 × 1 = 4, 72,000 வரும், 72,000 வரும் இல்லையா? இப்போ மொத்தத்தையும் கூட்டிங்க, 3 சைபர் அப்படியே சைபர் போட்டுருங்க, 10, 14, 4 × 1 = 8, 12, 14, 15, 154,000. இந்த 1,54,000 இருக்குது இல்லையா, அப்போ இந்த 154,000 நீங்கள் பெருக்கிக்கணும். அப்போ நிறைகள் மொத்தம் எவ்வளோ பாருங்கள், இதை டோட்டல் போட்டுங்க, நிறைகள் எவ்வளோ வருது பாருங்கள், நிறைகள் 10 இல்லையா? அப்போ ஃபார்முலா அப்போ அப்ளை பண்ணுங்கள், கூட்டு சராசரி லாபம் சீக்வல் டு கூட்டு லாபங்களுடைய மொத்தம், கூட்டு லாபங்களின் மொத்தம் டிவைடட் பை நிறைகள், நிறைகளின் எண்ணிக்கைன்னு போட்டுக்கலாம், நிறைகளின் எண்ணிக்கை. நல்லா கவனிங்க, ஃபார்முலா நல்லா கவனிச்சிங்க. ஒவ்வொரு ஃபார்முலா, ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா வரும், இந்த கணக்கில் பொறுத்தவரை, நாலாவது சாப்டரில் பொறுத்தவரையிலும். இப்போ கூட்டு சராசரி லாபத்துக்குன்னா ஃபார்முலா, கூட்டு லாபங்களுடைய மொத்தம், மொத்தன்றது எவ்வளோ, 154,000 இல்லையா? அப்போ நிறைகளின் எண்ணிக்கை, நிறைகள் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரும், மொத்தம் 10 வரும், அதுதான் நிறைகளின் எண்ணிக்கை. அப்போ பாருங்கள், 154,000 டிவைடட் பை நிறைகளின் எண்ணிக்கை எவ்வளோ, 10, 10 இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் ஆகிடும் இல்லையா, மீதி எவ்வளோ இருக்குது, 15,400. இதுதான் கூட்டு சராசரி லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்கில் எப்படின்னா மூன்றுமே கேட்பாங்க, உயர் லாபம், சராசரி, கூட்டு சராசரி லாபம் முறை என்ற மூன்று அடிப்படையில் இந்த கணக்கில் கேட்கலாம். ரொம்ப ஈஸியான கணக்கு இது, சரி. அதுக்கப்புறம் நற்பெயர் மதிப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அவங்க நற்பெயர் மதிப்பு கொடுத்தாங்கன்னா அப்போ நற்பெயர் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயர் மதிப்பினை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு என்னது, கூட்டு சராசரி லாபம் முறை. அப்போது நற்பெயர் மதிப்பு கணக்கும்போது ஒரு ஃபார்முலா இருக்குது, கூட்டு சராசரி லாபம் இன்ட்டு
கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ கூட்டு சராசரி லாபம் என்பது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், எவ்வளோ தொகை கண்டுபிடிச்சிருக்கிறோம், 15,400. அப்போது நற்பெயர் மதிப்பு கொடுக்கும்போது கண்டுபிடிக்கும்போது கூட்டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொள்முதல் ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் கொடுப்பாங்க, 2 கொடுப்பாங்க, 3 கொடுப்பாங்க, 4 கொடுப்பாங்க. அவங்க கொள்முதல்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு நிறுவனத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக வெளியிலிருந்து சரக்கு கொண்டு வருவது தான் என்னது கொள்முதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொள்முதல்னா எல்லா ஆண்டுகளுக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாருங்கள், 4 ஆண்டுகள் இருக்குது, 4 ஆண்டுகளுக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது 2 ஆண்டுகளுக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம நற்பெயர் மதிப்பை கணக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை அப்போ கூட்டு சராசரி லாபம் எவ்வளோ இருக்கு, 15,400 இன்ட்டு 2 பெருக்கன எவ்வளோ வரும், 30,800. இந்த 30,800ன்றது என்னது, நற்பெயருடைய மதிப்பு. 30,800 நற்பெயருடைய மதிப்பு. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது ஆண்டுகள் முதல்ல எழுதிங்க, அதுக்கப்புறம் லாபம் எழுதிங்க, அதுக்கப்புறம் நிறைகள், அதுக்கப்புறம் கூட்டு லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு லாபம்ன்றது எது எது, லாபமோ நிறைகளையும் பெருக்கி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெருக்கி போட்டால் 154,000. நிறைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ, 10. அப்போது கூட்டு சராசரி லாபத்துக்கு என்ன ஃபார்முலா, கூட்டு லாபத்தினுடைய மொத்தம் டிவிடட் பை நிறைகளின் எண்ணிக்கை. அப்போது 154,000 டிவிடட் பை 10 டிவைட் பண்ணிங்கன்னா 15,400. இது 15,400ன்றது என்னது, கூட்டு சராசரி லாபம். அப்போது இந்த கூட்டு சராசரி லாபம் கண்டுபிடிச்சாலும் கடைசியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நற்பெயருடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ நற்பெயருடைய மதிப்பு என்னவாக இருக்குது, கூட்டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. அப்போ கூட்டு சராசரி லாபம் எவ்வளோ தொகை, 15,400 இன்ட்டு 2 பெருக்குன எவ்வளோ, 30,800. இது என்னது, நற்பெயருடைய மதிப்பு. சரியா, கணக்கில் இது 7வது கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு சராசரி லாபத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் உயர் லாபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த உயர் லாபம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் நற்பெயர் மதிப்பை கண்டுபிடிக்கணும். உயர் லாபம் நற்பெயர் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள், உயர் லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. இப்போ நம்ம 6வது கணக்கில் போட்டோம் இல்லையா, கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை 2, 3 கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அப்போ நிறுவனத்தினுடைய மொத்த சொத்துக்கள் 5,00,000 கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நிறுவனத்தினுடைய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா 2,00,000 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்காங்க, 12.5%, 12.5%. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய சராசரி லாபம் 60,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போது சராசரி லாபம் கொடுத்துட்டாங்க, சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்குறாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் சொத்துக்கள் பொறுப்புகள் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உயர் லாபம், இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். உயர் லாபம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நற்பெயருடைய மதிப்பை கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இந்த சாதாரண லாபத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத முதல்ல போட்டுங்க. ஃபஸ்ட்டு சாதாரண லாபத்துக்கு ஃபார்முலா, இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்றாங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம் அப்படின்றாங்க. சாதாரண லாப விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய மொத்த சொத்துக்களையும் பொறுப்புகளையும் நம்ம என்ன பண்ணோம், கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதில் பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்றது சொத்துக்கள் பொறுப்புகள், அதில் நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகள் இருக்குது. அது நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இந்த பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ டைரெக்டாக பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்னு கணக்கில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம முதல் எடுத்து போட்டுடலாம், பயன்படுத்தப்பட்ட முதல் கொடுத்துட்டோம். ஆனால் பயன்படுத்தப்பட்ட முதல் கொடுக்கல, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நிலை சொத்துக்களை கொடுத்துருக்குறாங்க, நடப்பு பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிக்கணும், கூட்டி அதுக்கப்புறம் கழிக்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் பயன்படுத்தப்பட்ட முதல் சீக்வல் டு நிலை சொத்துக்கள் பிளஸ் நடப்பு சொத்துக்கள். இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க, நிலை சொத்துக்கள் பிளஸ் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். அப்போ நிலை சொத்துக்கள் கொடுத்துரு கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிலை சொத்துக்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்த சொத்துக்களும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ
நம்மளுக்கு அசெட் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நிலை சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலை சொத்துக்கள் எவ்வளோ கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க, 5 lakhs கொடுத்துட்டாங்க. இதுதான் நிலை சொத்துக்கள், மொத்த நிலை சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தனியாக கொடுத்துருவாங்க நிலை சொத்துன்னு தனியாக கொடுத்துருவாங்க. நடப்பு சொத்துக்கள் இது கரண்ட் அசட்ஸ், இது ஃபிக்ஸ்டு அசட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது ஃபிக்ஸ்டு அசட்டு, இது கரண்ட் அசட் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருவாங்க. கூட்டி போட்டுடலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க, டோட்டல் அசட் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த டோட்டல் அசட்டை 500,000 ரூபா ஃபஸ்ட்டு போட்டுங்க. சரி, டைரெக்டாக என்ன கொடுக்குறாங்க, கரண்ட் லைபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, நடப்பு பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2,00,000 ரூபா மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ, 3,00,000 ரூபா இல்லையா. இந்த 3,00,000 ரூபான்றது என்னது, பயன்படுத்தப்பட்ட முதல். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, சாதாரண லாபத்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். அப்போ சாதாரண லாப விகிதம் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க, 12.5% கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பயன்படுத்தப்பட்ட முதல். அப்போ பயன்படுத்தப்பட்ட முதலுக்கு என்ன ஃபார்முலா, நிலை சொத்துக்கள் ப்ளஸ் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். அப்போது மொத்த சொத்துக்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,00,000 மைனஸ் நடப்பு பொறுப்புகள் எவ்வளோ, 2,00,000. 5,00,000 2,00,000 போச்சுன்னா எவ்வளோ, 3,00,000. இந்த 3,00,000ன்றது என்னது, பயன்படுத்தப்பட்ட முதல் கண்டுபிடிச்சிட்டோம். தோணிங்க, இந்த பயன்படுத்தப்பட்ட முதல் சிக்கோட நிலை சொத்து ப்ளஸ் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். அப்போ 5,00,000 மைனஸ் 2,00,000 கழிச்சுனா எவ்வளோ, 3,00,000. 3,00,000ன்றது என்னது, இது பயன்படுத்தப்பட்ட முதல் கண்டுபிடிச்சிடும். அப்போ பயன்படுத்தப்பட்ட முதல் கண்டுபிடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடி போகிறோம், சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். இப்போ சாதாரண லாபத்துக்கு என்ன ஃபார்முலா, பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம் அப்படின்றோம். அப்போது இந்த பயன்படுத்தப்பட்டதல் 3,00,000 இல்லையா, இன்ட்டு 12.5%, இது சாதாரண லாப விகிதம். அப்போ 3,00,000 இன்ட்டு 12.5 டிவைடட் பை 100. அப்போ கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும், 41,000. இங்கே பெருக்கும் பாருங்கள், 3,000 × 12 பெருக்குன்னா 36,000. 0.5 போது இன்னும் இங்கே 3,15 இல்லையா. அப்போ 41,000. 41,000 மதிப்புன்றது என்னது, சாதாரண லாப விகிதம். அப்போ அந்த சாதாரண லாபம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது லாஸ்ட் ஒன்று, நற்பெயருடைய மதிப்பை கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நற்பெயருடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா சாதாரண லாபம் மைனஸ் சாரி இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை எண்ணிக்கை. அப்போ சாதாரண லாபம் எவ்வளோ, 41,000 இல்லையா, இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க பாருங்கள், 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 41,000 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 82,000 ரூபா. இது என்னது, நற்பயனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இந்த ரெண்டுமே பார்த்துங்க, சாதாரண லாபம் கண்டுபிடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் தான் நற்பெயருடைய மதிப்பு கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போது முதல்ல பயன்படுத்தப்பட்ட முதல் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது டைரெக்டாக நிலை சொத்துக்கள், நிலை சொத்துன்னு தனியாக கொடுத்து நடப்பு சொத்துக்கள் தனியாக கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டிங்க. சப்போஸ் மொத்த சொத்துக்கள்னு கொடுத்துட்டாங்கன்னா மொத்த சொத்துக்களை போட்டுருங்க. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த சொத்துக்கள் எதை கழிக்கணும், நடப்பு பொறுப்புகளை கழிக்க வேண்டும். அப்போ கழிச்சிட்டா மீது என்ன கிடைக்குது, 3,00,000. 3,00,000ன்றது என்னது, பயன்படுத்தப்பட்ட முதல். ஒரு சில கணக்கில் பயன்படுத்தப்பட்ட முதல் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துட்டு நம்மளுக்கு பயன்படுத்தப்பட்ட முதல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நற்பெயர் மதிப்பை கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். 8வது கணக்கில் கூட்டான் நிறுவனம் ஈட்டிய லாபங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈட்டிய லாபங்கள் அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சராசரி லாபம் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க, 2016, 2017, 2018 3 ஆண்டுகளுடைய லாபங்கள் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதனுடைய மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, 2016, 2017, 2018 நீங்கள் வருடங்களை போட வேணால் 3 ஆண்டுகளுடைய லாபங்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். இப்போ அந்த 3 ஆண்டுகளுடைய லாபங்கள் ஃபஸ்ட்டு வந்து சராசரி லாபம், ஃபஸ்ட்டு சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 ஆண்டுகளுடைய லாபங்கள் எவ்வளோன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க பாருங்கள், 20,000, 17, 23 20,000 + 17 + 23,000 இந்த மூணுத்தையும் கூட்டிங்க, 20, 37, 40, 40, 60 இல்லையா, 20, 37, 40, 60 அப்போ 60,000. அப்போ டிவைடட் பை எத்தனை ஆண்டுகள் பாருங்கள், 1, 2, 3 ஆண்டுகள் இல்லையா. அப்போ 3 ஆண்டுகள் டிவைடட் பை 3 இல்லையா. அப்போ அடிச்சுனா என்ன வரும், 1, 3, 2, 3, 6 சீக்வல்ட்டு 20,000. இந்த 20,000ன்றது என்னது, சராசரி லாபம். இப்போ சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா, இதை இந்த ஃபார்முலா போட்டிருக்கணும் முதல்ல போடுறேங்க. இப்போது மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை,
அப்போ மொத்த லாபம் எவ்வளோ? 60,000 / 3. 3 என்னது? ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ 1, 2, 3 ஆண்டுகள். அப்போ 3 ஆண்டுகள் / 3 ஃபார்முலா போட்டிங்கன்னா 20,000. 60,000 / 3 போட்டிங்கன்னா 20,000. இது 20,000ன்றது என்னது? சராசரி லாபம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது, இந்த சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சாதாரண லாபம், இந்த சாதாரண லாபத்துக்கு ஃபார்முலா என்ன? பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். அப்போ பயன்படுத்தப்பட்ட முதல் கணக்கில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கணக்கில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பயன்படுத்தப்பட்ட முதல் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 80,000 இன்ட்டு சாதாரண லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15% கொடுத்துருக்காங்க, 15/100 இல்லையா? அப்போது 80,000 / 15/100. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடு கேன்சலு. அப்போ 800 × 15 இங்கே பெருக்கிங்க, 800 × 15 சைபர் 8 = 40, சைபர் 1 = 8, 0 = 12. அப்போ 12,000. அப்போது பாருங்கள், 80,000 × 15/100 எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஆண்டினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கும் போது 15/100 போடணும். அப்போ 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு போகும்போது இன்ட்டு 2/12 இல்லை 6/12 அப்படின்னு போடும். ஒரு வருடம் அப்படின்னா என்ன போடணும்? 15/100 போட்டு கணக்கிடணும். அப்போ 80,000 × 15/100 போட்டிங்கன்னா கீழே 2 சைபர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே 2 சைபர் கேன்சல் ஆகிடும். அப்போ 800 × 15 பெறுக்கிறீங்கன்னா பாருங்கள், 800 × 15 பெறுக்கிங்கன்னா 12,000 வரும். இந்த 12,000ன்றது என்னது? சாதாரண லாபம். அப்போ இந்த 12,000 ரெண்டு கண்டுபிடிச்சோம், சாதாரண லாபம் கொடுத்தோம். மூணாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். அப்போது மூணாவது உயர் லாபம், இந்த உயர் லாபத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போது சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போ சராசரி லாபம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 20,000 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? அதுதான் சராசரி லாபம். அப்போ சாதாரண லாபம் 12,000 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ மைனஸ் 12,000 இல்லையா? அப்போது 20,000 × 12,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபான்றது என்னது? உயர் லாபம். மூணு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா? உயர் லாபம் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? சராசரி லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? சாதாரண லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம். மூணாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? உயர் லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம். நான்காவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, நற்பெயருடைய மதிப்பு கணக்கிட போகிறோம். அப்போ நற்பெயருடைய நாலாவது பார்த்தீங்கன்னா, நற்பெயருடைய மதிப்பு. அப்போ நற்பெயருடைய மதிப்புக்கு ஃபார்முலா என்ன? உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. அப்போ உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இல்லையா? அப்போ உயர் லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 8,000 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை அவங்கள கணக்கில் கொடுத்துருப்பாங்க. கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை அவங்களே கொடுத்துருப்பாங்க. நற்பெயருடைய மதிப்பு 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கணக்கெடுக்க, 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கணக்கெடுக்க. அப்போ 2 ஆண்டுகள் தான் கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. அப்போ உயர் லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8,000 × 2 பெருக்கினீங்கன்னா அவ்வளோ பாருங்கள், 16,000. இந்த 16,000 தான் என்னது? நற்பெயருடைய மதிப்பு. அப்போ 4 விதமாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சராசரி லாபம், அதுக்கப்புறம் சாதாரண லாபம், அதுக்கப்புறம் உயர் லாபம், அதுக்கப்புறம் நற்பெயருடைய மதிப்பு. 5 மார்க்கில் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. 5 மார்க்கில் போன முறை கூட 5 மார்க்கில் கேட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த முறை கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் முறையாக பாருங்கள். இந்த கணக்கு போது 8வது கணக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா? அன்புமான செல்வங்களே, கூட்டாண்மை கணக்கில் நற்பெயருடைய மதிப்பு கணக்கில் இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா 8 கணக்கு பார்த்துருக்கோம். 9வது கணக்கு பாருங்கள். 9வது கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டு தொகை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. போன வகுப்பில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? சராசரி லாபம் கண்டுபிடிச்சோம், சாதாரண லாபம் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் உயர் லாபம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நற்பெயருடைய மதிப்பு. அப்போ 4 விதமான கணக்கு நம்ம இப்போ 8வது கணக்கில் பார்த்தோம். 9வது கணக்கில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டு தொகை முறை கணக்கீடுல நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது உயர் லாபம் கண்டுபிடிக்கணும், நற்பெயருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்.
இல்லையா? ஃபஸ்ட்டு உயர் லாபம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நற்பெயர் மதிப்பு ரெண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். உயர் லாபம், நற்பெயர். அப்போ உயர் லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். இது ஃபார்முலா. எப்பயுமே ஃபார்முலா ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ சராசரி லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ சாதாரண லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? அந்த சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம், பயன்படுத்தப்பட்ட முதல் மைனஸ் சாதாரண லாப விகிதம் இல்லையா? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்ச பிறகு உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். உயர் லாபத்துக்கு ஃபார்முலா என்ன? சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். இப்போ நற்பெயர் மதிப்புக்கு என்ன ஃபார்முலா? உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை. இப்போ இந்த நாலு ஃபார்முலா மெமரியில் இருக்கும், இருந்தால் நம்ம கணக்கு போட முடியும். அதனால் நீ நாலு ஃபார்முலாவும் கண்டிப்பாக ஒரு பேப்பரில் எழுதி மெமரி பண்ணி வச்சுங்க. அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டு தொகை முறை. ஆண்டு தொகை முறையில் ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும் உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு உயர் லாபம். அப்போ உயர் லாபத்துக்கு ஃபார்முலா ஒரு கொடுத்துருக்குறாங்க அவங்களே. சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போ சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ சராசரி லாபம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 14,000 கொடுத்துருக்காங்க. 14,000 சாதாரண லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருச்சா? 4,000 கொடுத்துருக்காங்க. சாதாரண லாபம் 4,000 கணக்கில் கொடுத்துட்டாங்க. அப்போ 14,000 மைனஸ் 4,000 கழிச்சிட்டிங்கன்னா மீதி எவ்வளோ? 10,000. இந்த 10,000ன்றது என்னது? உயர் லாபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது உயர் லாபம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நற்பெயர் மதிப்பை கணக்கிடணும் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நற்பெயர் மதிப்பை கணக்கிடணும். நற்பெயர் மதிப்பு கணக்கிடணும். அப்போது நற்பெயர் மதிப்புக்கு என்ன கொடுத்துருக்குறேன்? உயர் லாபம் டிவைடட் பை இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொள்முதல் ஆண்டுகளுடைய எண்ணிக்கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொள்முதல் ஆண்டுடைய தொகை மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க, எண்ணிக்கை கொடுக்கல. எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணுறேன் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணுற ஆண்டுகளுடைய எண்ணிக்கை கொடுப்பாங்க. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம உயர் லாப தொகையில் இன்ட்டு 2 பெருக்கி போட்டுருவோம், இல்லை இன்ட்டு 3 பெருக்கி போட்டுருவோம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொள்முதல் ஆண்டினுடைய எண்ணிக்கைன்னு கொடுக்கல, கொள்முதலுடைய தொகையுடைய ஆண்டினுடைய தொகை மதிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. கொள்முதல் ஆண்டினுடைய தொகை மதிப்புன்னு கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக அவங்களே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது அந்த அமௌண்ட்டை நம்ம பெருக்கி போடணும், அவ்வளோதான். அப்போ உயர் லாபம் கண்டுபிடிச்சிட்டோம், 10,000. அப்போது அவங்களுடைய உயர் அவங்களுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 15% என்ற வட்டி விகிதத்தில் ₹1 தற்போதைய ஆண்டு தொகை மதிப்பு 3.352 3.352. இது என்னது? 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 15% அடிப்படையில் ₹1 தற்போதைய ஆண்டு தொகை மதிப்பு 3.352. அப்போ 3.352 என்ற அடிப்படையில் அவங்களே கொடுத்துட்டாங்க கணக்கில். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவங்க எழுதிங்க கொள்முதல் ஆண்டினுடைய தொகை மதிப்புன்னு எழுதிங்க. கொள்முதல் ஆண்டினுடைய தொகை மதிப்பு கொள்முதல் ஆண்டின் தொகை மதிப்பு கொள்முதல் ஆண்டினுடைய எண்ணிக்கையும் கொடுத்துட்டா 2 போட்டுருவீங்க 3 போட்டுருவீங்க பெருக்கி போட்டுருவீங்க. அங்கே என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், கொள்முதல் ஆண்டினுடைய தொகை மதிப்புன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே பாருங்கள், உயர் லாபம் 10,000 இன்ட்டு 3.352 3.352 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10,000 இன்ட்டு பெருக்கினா 33,520. 10,000 இன்ட்டு 3.5 இந்த 4 சைபரம் அப்படி பெருக்கிங்க. 10,000 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 13,30 இல்லையா, 3.352 இந்த 520 வந்துடும், 33,520. இதுதான் ஆன்சர். இது என்னது? நற்பெயருடைய மதிப்பு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? உயர் லாபம் கண்டு. உயர் லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போ 14,000 மைனஸ் 4,000 பத்தாயிரம்ன்றது என்னது? உயர் லாபம். நற்பெயருடைய மதிப்பு உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டு நம்ம தொகை மதிப்பு. தொகை மதிப்புன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 3.352. இந்த 3.352 எப்படி வருது அப்படின்னா, 5 ஆண்டு கொள்முதலில் 1 ரூபாயினுடைய ஆண்டு தொகை மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா 3.352. அவங்களே டைரெக்டாக குத்துருவாங்க, நீங்கள் தனியாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 5 ஆண்டுகளுடைய கொள்முதல் எண்ணிக்கையின் அடிப்படையில் 1 ரூபாயினுடைய மதிப்பு என்னவாக இருக்குது?
3.352. அப்போது 10,000 இன்ட்டு 3.352 சீக்கிரம் கணக்குப்பிடிச்சின்னா 33,520 ரூபா. இதுதான் அது நற்பெயருடைய மதிப்பாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டைரெக்டாக கொடுத்துருவாங்க கொள்முதல் ஆண்டினுடைய தொகை மதிப்பு இல்லையா. நீங்கள் எதுக்கும் ஆராய்ச்சி பண்ணவனா அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே பெருக்கி போடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் 12th அக்கௌண்டன்சியில் இன்றைக்கி ஆண்டு தொகை முறை பார்த்தோம். 9வது கணக்கு, 4வது கணக்கில் 4வது பண் கூட்டாண்மை நிறுவனம் நற்பெயர் கணக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 135 9வது கணக்கு பார்த்தோம் ஆண்டு தொகை முறை. இப்போது இன்றைய வகுப்பில் 10வது கணக்கு பார்க்க போகிறோம், உயர் லாபத்தில் மூலதனாக்கல் முறை. உயர் லாபத்தில் மூலதனாக்க முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயர் லாபத்துக்கு இல்லை மூலதனாக்க முறை, அப்போ 4 விதமான ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று ஃபஸ்ட்டு சராசரி லாபம், அதுக்கப்புறம் சாதாரண லாபம், அதுக்கப்புறம் உயர் லாபம், அதுக்கப்புறம் நற்பெயருடைய மதிப்பு இல்லையா. அப்போது சராசரி லாபத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு. அப்போ மொத்த லாபம் அப்படின்போது அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டுக்கு 30,000, 2வதுக்கு 40,000, 3வது ஆண்டுக்கு 50,000, 4வது ஆண்டுக்கு 45,000. அப்போ 4 கூட்டினீங்கன்னா 162,000 வரும். அப்போது மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகள் எண்ணிக்கை, ஆண்டுகள் எண்ணிக்கைன்றது 4 ஆண்டுகள் இல்லையா. அப்போ 4 ஆண்டு பெருக்கினீங்கன்னா பாருங்கள் நன்னாங்கு 16 இல்லையா, 2 ஸ்தானன்றதெல்லாம் எடுத்து 2 எடுக்கும்போது 0 வச்சிடணும். அடுத்தது 2 ஸ்தானம் எடுக்கும்போது நம்ம 20 எடுக்கிறோம் இல்லையா, 1 நம்பர் எடுத்தால் நம்ம 0 வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 ஸ்தானத்தை எடுக்க போகிறோம். ஏன்னா கீழே நம்பர் பெருசாக இருக்குது மேலே சின்னதாக இருக்குது, அதனால் 20 எடுக்கும்போது இங்கே 0 வச்சணும். இப்போ 5 × 20 2 0 இப்போ 40,500. இந்த 162,000 டிவைடட் பை 4 வகுத்திங்கன்னா எவ்வளோ வரும், 40,500. இந்த 40,500ன்றது என்னது, சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சாதாரண லாபம், சாதாரண லாபம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சாதாரண லாபத்துக்கு என்ன ஃபார்முலா, பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். அப்போ பயன்படுத்தப்பட்ட முதல் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்க, 3 லட்சம் ரூபா கணக்கில் கொடுத்துட்டாங்க. அப்போ சாதாரண லாப விகிதம் எவ்வளோ சதவீதம், 10% இல்லையா. அப்போ 3 லட்சம் இன்ட்டு 10/100. அப்போ கீழே 2 சைபர், 1 சைபருக்கு 1 சைபர் கேன்சல் ஆச்சு, இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் ஆச்சு, எவ்வளோ மீதிய 30,000. இந்த 30,000ன்றது என்னது, சாதாரண லாபம் கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டு. இப்போது சாதாரண லாபம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு 3வது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம உயர் லாபம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ உயர் லாபத்துக்கு என்ன ஃபார்முலா, சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம், சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போ சராசரி லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், 40,500 இல்லையா. அப்போ 40,500 30,000 கழிச்சிட்டா மீதி எவ்வளோ, 10,500. இந்த 10,500ன்றது என்னது, உயர் லாபம் சரியா. உயர் லாபத்துக்கு ஃபார்முலா என்னது, சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போ 40,500 மைனஸ் 30,000 கழிச்சிட்டா மீதி எவ்வளோ, 10,500. 10,500ன்றது என்னது, உயர் லாபம் இல்லையா. அடுத்தது உயர் லாபம் டிவிடன் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. அப்போ உயர் லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 10,500 டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் எவ்வளோ, 10% இன்ட்டு 100. இந்த 1 சைபருக்கு 1 சைபர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 10,500 10 பிரிக்குங்க, 1,05,000. 1,05,000 10,500 10 பெருக்கணும் எவ்வளோ, 1,05,000. இந்த 1,05,000ன்றது என்னது, நற்பெயருடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அவள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம், சாதாரண லாபம் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், உயர் லாபம், அதுக்கப்புறம் நற்பெயருடைய மதிப்பு. அப்போ உயர் லாபத்துக்கு ஃபார்முலா என்னது, நற்பெயருடைய மதிப்பு ஃபார்முலா, உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாபம் விகிதம். ஒரு சில நேரங்களில் கொள்முதல் ஆண்டினுடைய எண்ணிக்கை கொடுத்தாங்கன்னா பெருக்கி போடணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. அப்போ இந்த ஃபார்முலா ஏன் வருதுன்னா மூலதனாக்க முறை, மூலதனாக்க முறையில் நற்பெயருடைய மதிப்புக்கு இதுதான் ஃபார்முலா, உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. அப்போது 10,500 டிவைடட் பை 10 × 100 பெருக்கினா எவ்வளோ வரும், 1,05,000 சரியா. இதான் என்னது, நற்பெயருடைய மதிப்பு. அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் நற்பெயர் கூட்டாண்மை கணக்கில் நற்பெயர் கணக்கில் 10 பார்த்துட்டோம், உயர் லாபத்தில் மூலதனாக்க முறையை பார்த்தோம் இல்லையா. இது லாஸ்ட் 1 11வது கணக்கு மூலதனாக்கல் முறை. மூலதனாக்கல் முறை அப்படின்னா
சராசரி லாபத்தினுடைய மொத்த மதிப்பு, மொத்த மூலதன மதிப்புக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நற்பெயருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்முலா அடிப்படையில் தான் நம்ம கணக்கு போடணும். அப்போ இன்றைய வகுப்பில் இந்த 11வது கணக்கில் என்ன ஃபார்முலா அப்படின்னா, மூலதனாக்க முறையில் சராசரி லாபத்தில் மொத்த மூலதன மதிப்பு, சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்த மூலதன மதிப்பு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சராசரி லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. அப்போது சராசரி லாபம் கணக்கில் அவங்களே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், சராசரி லாபம் 20,000 கொடுத்துருக்குறாங்க. சாதாரண லாபம் இதை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு சராசரி லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போ சராசரி லாபம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20,000 டிவிடட் பை சாதாரண லாப விகிதம் எவ்வளோ, 10% இன்ட்டு 100. எப்பவுமே இந்த 100 போட்டிங்கன்னா இந்த சைபர் வந்து மேலே உள்ள சைபர், கீழே ஒரு சைபர்னா மேலே ஒரு சைபர் நம்ம கட் பண்ணணும், சரியா? அப்போ பாருங்கள், இந்த ஒரு சைபர் கேன்சல் ஆச்சுன்னா இந்த ஒரு சைபர் கேன்சல் ஆகிடும். அப்போ 20,000 இன்ட்டு 10 பிறகுனா எவ்வளோ, 2 lakhs, 2 லட்சம் ரூபா. இந்த 2 லட்சம் பண்ணுறது என்னது, சராசரி லாபத்தில் மொத்த மூலதன மதிப்பு தான் 2 லட்சம். அப்போ மூலதன மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போது இந்த நற்பெயர் மதிப்பு இது ஃபஸ்ட்டு ஃபார்முலாமா, இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நற்பெயர் மதிப்பு, நற்பெயர் மதிப்பு. இந்த நற்பெயர் மதிப்பில் வியாபாரத்தினுடைய மொத்த மூலதன மதிப்பு, வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு, வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு. வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல், பயன்படுத்தப்பட்ட முதல். அப்போ வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல். அப்போ மொத்த மூலதன மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கணும்பா, 2 லட்சம் ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா. அப்போ 2 lakhs மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல் எவ்வளோ, 150,000 இல்லையா. 2 லட்சம் மைனஸ் 150,000 சீக்வல்ட் எவ்வளோ, 50,000. இந்த 50,000ன்றது என்னது, நற்பெயருடைய மதிப்பு. ஃபஸ்ட்டு சராசரி லாபத்தில் மொத்த மூலதன மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நற்பெயருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா கரெக்டாக பார்த்துங்க, பார்த்துட்டு கணக்கை பதிவு பண்ணிங்க, 11வது கணக்கு முடிஞ்சது.